இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரனிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். யோவான் 11:5. மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார். யோவான் 11:5. Now Jesus loved Martha and her sister and Lazarus. John chapter 11 verse 5. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு அன்பாயிருந்தார், அன்பாயிருக்கிறார். இன்றைக்கும் உங்களுடைய குடும்பங்களின் மேல் அவர் அன்பும் அக்கறையுள்ளவருமாயிருக்கிறார். அன்றைக்கு பெத்தானியாவிலிருந்த ஒரு சிறிய குடும்பத்தின் மேல் இயேசு கிறிஸ்து அன்பு வைத்தார். ஒருவேளை அந்த வீட்டிலிருந்தவர்களுக்கு தாய் தகப்பன்மார் இல்லாமல் இருந்திருக்கலாம், செல்வமோ வசதியோ இல்லாதவர்களாய் இருந்திருக்கலாம். ஆனாலும் இயேசு அந்த குடும்பத்தை நேசித்தார். தாய் தகப்பனற்ற அவர்களுக்கு நேசிக்கிற தாய் தகப்பனானார். அவர்கள் வீட்டில் உணவு அருந்தி அங்கு தங்கினார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நீங்கள் இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், என்னோடு தங்கியிரும் என்று அழைக்கும் போது நிச்சயமாகவே அவர் உங்களுக்குள் வருவார். மட்டுமல்ல, உங்கள் மீது அன்பு செலுத்துவார். இயேசு சொன்னார், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். கர்த்தருடைய அன்பை ஒவ்வொரு நாளும் ருசியுங்கள். வேதம் சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வாக்களிக்கிறார். தகப்பனை போலவும் தாயை போலவும் நேசிக்கிற கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருங்கள். ஒருபோதும் உங்களுடைய பாவங்களினாலே அவரை துக்கப்படுத்தி விடாதீர்கள். அவர் உங்களுடைய உள்ளத்திலே தங்கியிருப்பது எத்தனை மேன்மையான காரியம். அவர் உங்கள் உள்ளத்தில் வரும்போது முதலில் தருகிற ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பின் சந்தோஷம்தான். இந்த உலகம் அன்புக்காக இயங்குகிறது. அன்பு குறைந்து போகும்போது மக்கள் வாழ்க்கையை வெறுத்து விடுகிறார்கள். என்னை உண்மையாக நேசிக்க இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லையே என்று கவலைப்படுகிறார்கள். மனித அன்பு மறைந்து போகலாம், ஆனால் உங்கள் மேல் கிறிஸ்து வைத்திருக்கிற அன்போ ஒருபோதும் குறைந்து போவதில்லை. அவர் எவ்வளவாய் உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார் என்பதை சிந்தித்து பாருங்கள். மரித்து போன லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பியது எத்தனை மகிமையான அற்புதம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனிடத்தில் அன்பு வைப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையெல்லாம் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஜபம். என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன் என்ற எங்கள் பரலோக தகப்பனே, உலகில் எங்களுக்கென்று நீர் கொடுத்த பெற்றோர்கள் எங்களை நேசிக்காமல் எங்கள் மேல் கரிசனை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீர் எங்களுக்கு தாயாய் தந்தையாயிருந்து எங்களை வழி நடத்துகிறீரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் போதும் தகப்பனே எங்கள் வாழ்வில். ஆமீன்.